Hi, hello, welcome to our channel. நம்மனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய சமச்சீர் புக்ல இருந்து ஸ்டாண்டர்ட் 7thல டம் 1ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்க லெசன்ல பார்ட் 6 ஆம் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரை போட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் பார்க்காதவங்க சோ பிளேலிஸ்ட் போங்க. நியூ சமச்சீர் மேட்ச்ன் இருக்கும். அது வரிசையா இருக்கும். சோ எல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. சோ டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பக்கவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் போங்க. எல்லா லெசன்ஸும் எல்லா டாபிக்ஸும் வரிசையா அரேஞ்ச் ஆயிருக்கும். பாருங்க, பார்த்து படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு இந்த பார்ட் 6ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐஸ் 1.3 தான் பார்க்க போறோம். சோ இந்த எஸ்ஐஸ் 1.3 பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா பாத்துக்கிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா பண்ணிக்கலாம். சரியா? சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்டா கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சமச்சு புக்க படிக்கிறதுக்கு உங்க வீடியோஸ் பக்காவா இருக்கு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா படிச்சு முடிச்ச விஷயங்கள் நான் வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பாக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து டைம் இல்ல, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு வந்து டக்குன்னு படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிருக்கீங்க. சோ உங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாட்டு இருக்கும். சரியா? என்னைக்குமே பேஸ் சமைச்ச புக்கு தான். பட் இருந்தாலும் நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குறதும் சரி, அல்லது நீங்க டக்குன்னு படிச்சு முடிக்கிறதும் சரி, என்ன பண்ணிக்கலாம், இந்த புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா புக்ஸுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோக்கான வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அந்த புக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா அந்த வீடியோல என்ன சொல்லிக்கணும் அதுக்கு ஏத்தாப்பு புக்கை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸும் இருக்கு நம்மள்ட்ட, எல்லா புக்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு, சரி, தமிழ் இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் இருக்கு, அப்புறம் போலீஸ்க்கான புக்ஸ் இருக்கு, அப்புறம் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, அப்புறம் சயின்ஸ், ஹிஸ்டரி, அப்புறம் நிறைய யூனிட் 8, யூனிட் 9, மேத்ஸ், இந்த மாதிரி எல்லா புக்ஸும் உங்களுக்கு கலெக்டிவ் என்ன பண்ணிருக்கோம், ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரிவ்யூ அப்படிங்க ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், புக்கை பார்த்து வாங்கிக்கலாம். சரியா? எல்லா புக்குமே தரமா இருக்கு. புக்குக்குள்ள எல்லாம் இருக்கு. பேப்பர் குவாலிட்டி, எப்படி உங்களுக்கு பார்சல் பண்ணுவாங்க, எந்த பார்சல் அனுப்புவாங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பக்காவை ஏற்று கொடுத்துருப்போம். அதை பாருங்க. பார்த்து பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே படிங்க. இந்த வருஷம் எப்படியாச்சும் ஒரு ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ புக்கில் வந்து பைசா ஸ்பெண்ட் பண்ண தப்பாக நினைக்காதீங்க, மடிக்காதீங்க, கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கையில் புக் வச்சு படிக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைச்சு புக்கை நீங்கள் பிடிஎஃப்லேயே வீடியோ படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய புக்ஸை வந்து வாங்கி டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வளரும், கண்டிப்பாக சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? எந்த டவுட்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்து நீ வாங்கிக்கலாம். சரியா? இப்போ எல்லாத்துமே தெரியும் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா அன் அகாடமி. இந்த அன் அகாடமியில் இப்போ நானும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், எஸ்எம்எஸ் பண்ணுறாங்கன்னு ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி கேட்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அன்லாக் கோடு கேட்கும். அன்லாக் கோட் கேட்டுச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180, சரியா, லாஸ்ட் 0. ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா கிளாஸஸும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அதை தாண்டி நிறைய பேட்ச் கோர்சஸ் இருக்குது. ஸோ பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை விதை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2022 ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின் சேர்த்தே கொண்டு போகிறாங்க. ஸோ மார்ச் 21 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்லி ஆன் அன் அகாடமி ப்ளஸில். ஸோ கோடு கேட்டுச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்ச் 26 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் 4 அண்ட் விஓக்கு குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருக்கு. இதுவும் பெய்ட் பேட்ச் தான். ஸோ வந்து உங்களுக்கு கோடு கேட்டுச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் 24 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் அப்படி தான், குரூப் 4 அண்ட் விஓ தான். ஸோ மார்ச் 26 ஸ்டார்ட் பண்ணால் ஸோ தேவைப்படுறவங்க 10% ஆஃப் நினைச்சிங்கன்னா ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கோர்ஸை வாங்கிக்கலாம். நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனை வின் பண்ணீங்க அப்படின்னா என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 28 மார்ச் 10 மணிக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன் அகாடமியில் 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் 100% உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனில் முக்கா பங்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய 50% ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஸோ 4 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 10 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய 20% கார் வாஷ் என்ன உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை யூஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ரெஃபர் கூட கேட்கும், அல்ல அன்லாக் கூட கேட்கும். அன்லாக் கூட கேட்டுச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ டெய்லி T20 சீரிஸ். இதை பொறுத்தவரை எல்லாம் டெய்லியும் உங்களுக்கு 8 மணி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இதில் வின் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 மந்த்துக்கான அன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே கிஃப்ட் 1000 ருபீஸ் வாங்கிடுவாங்க, கொடுத்துருவாங்க உங்களுக்கு. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 ருபீஸ்க்கான அமேசான் பே கார்டு கொடுத்துறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அன்லாக் கோட் கிடைச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் சீரிஸ், அன்ன கிழமை ப்ளஸ்ல ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களான சீரிஸ். ஸோ சனிக்கிழமை 2 மணிக்கு எக்ஸாம் பண்ணாங்க. ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, டெஸ்ட் 20 இருக்கும்.
கொஸ்டின்ஸ் பைலிங்கலா இருக்கும். 200 கொஸ்டின் 3 ஹவர்ஸ் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். லைவ் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்த பார்த்தீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் பிளஸ் ஜாயின் நினைச்சிங்க அப்படின்னா அன்அகாடமி ஆப்ல டாப்ல பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும் சரியா. ஸோ டாப் லெஃப்ட்டுக்கான மூணு டாட் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா டிஎன்பிசி இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிளஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து விட்டுரும். இந்த பேஜில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்ளை ரெஃபர் கோடு கேட்கும். அந்த இடத்துல ஏ ராஜேஷ் 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணீங்கன்னா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பாருங்க 7000 ரூபீஸ் நீ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண போதும் 10% குறைய என்னது 10% 700 செவன் கம்மியாயிரும் 6300 கேட்டினா போதும் இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா. அன்லாக் கோடும் சேம் தான் ரெஃபர் கோடும் சேம் தான். லாஸ்ட் இருக்கிறது என்னது 0 அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். 10% ஆஃபர் வேணும் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ எனக்கு ஃபுல்லாக பே பண்ண முடியாது மந்த்லி மந்த்லி பே பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்காங்க இஎம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கார்டு டீல்ஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் மந்த்லி மந்த்லி பே பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரியா. ஓகே எஸ்எஸ் 1.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சரியா. ஸோ இந்த நம்பர்ஸ் பொறுத்தவரை இந்த டாபிக் நம்பர்ஸ் பொறுத்தவரை நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க தவிர பட் இது வந்து அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு நினச்சக்கூடாது சரியா. பட் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராபபிலிட்டி மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டாபிக் சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பேசிஸ் தேவைப்படும். ஸோ இது பார்க்காம அது நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கும் எல்லாமே சமைச்சி புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் சரியா. ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபில் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -80 × -18 கொடுக்குறாங்க சரியா. அப்போ -80 கூட எந்த நம்பரை பெருக்குன்னா சேவ் நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 1 தான். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 1 சரியா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க -10 × எந்த நம்பர் இன்ட்டு போனால் உங்களுக்கு +20 வரும். அதை -10 இருக்கு அது கூட ஒரு நம்பரை பெருக்குவீங்க. ஸோ பெருக்கும்போது எனக்கு 20 கிடைக்கணும் சரியா. அப்போ 10 × 2 = 20 போட்டுடலாம். பட் இங்கே என்ன இருக்கு எனக்கு +20 இருக்கு. அப்போ இதை நீங்கள் பண்ணீங்க -20 வரும் என்ன வரணும் +20 வரணும். ஸோ +20 வரதுக்கு என்ன பண்ணிக்கலாம் -(-) ப்ளஸ் ஆயிரும். ஸோ -10 கூட -2 இன்ட்டு பண்ணீங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு 20 கிடைச்சிரும் சரியா. அடுத்த பாருங்க 100 இருக்கு −500. அப்போ 100 கூட எந்த நம்பர் பெருக்கா 500 கிடைக்கும். ஸோ 100 கூட 5 நீங்க பெருக்குனா 500 கிடைச்சிரும். பட் மைனஸ் இருக்கு ஸோ -5 போட்டுக்கணும். ஸோ 100 × -5 = -500 சரியா. அடுத்து பாருங்க இங்க -900 இருக்கு இங்க -45 இருக்கு. அப்போ இது கூட எந்த நம்பர் இன்ட்டு பண்ண -45 கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ 9 5 = 45 போட்டுக்கலாம். ஸோ -(-) தான் இங்கே -தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வெறும் 5 போட்டுடலாம் சரியா. அடுத்து பாருங்க ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் கூட எந்த நம்பர் பெருக்குன்னா உங்க 0 கிடைக்கும் பாக்குறீங்க. ஸோ 75 இருக்கு எந்த நம்பர் கூடயும் இங்கே 0 மட்டும் பெருக்கினா போதும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு 0 கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் வந்து இதில் 0 போட்டுக்கலாம் சரியா. இது பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இந்த பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதுக்கான இந்த கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் சரியா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க -15 × 5 = 75 கொடுக்குறாங்க. எனக்கு வந்து 15 × 5 எனக்கு 75 தெரியும் ஓகேவா. பட் எனக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு 15 × 5 தெரியும். பட் அது தெரியாமல் இருந்தாலும் கூட பாருங்க -(-) என்ன வரணும் எனக்கு -(-) வரணும். இங்கே என்ன இருக்கு பிளஸ் இருக்கு அப்போ கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் ஃபால்ஸாக இருக்கும். சப்போஸ் -(-) இருக்கு. ஸோ -(-) போட்டிருந்தாங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் நம்பரை செக் பண்ணணும். நம்பர் 75 ஓகே ட்ரூ போட்டுக்கலாம். பட் என்ன இல்லை மைனஸ் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும் சரியா. அடுத்து பாருங்க -100 × 0 போட்டாலே அது இன்டூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன தான் ஆன்சர் 0 தான். ஸோ கொடுத்துருக்குது ட்ரூ தான். பட் கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு 100 × 500 சம்திங் எல்லாம் இன்டூன்னு போட்டு 0 போட்டுதான் ஆன்சர் 0 வரும். ஆர்வ கோளாறு நம்பர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாமல் ப்ளஸ் போடச்சிருப்பாங்க அங்கே போயிட்டு 0 போட்டுறாங்க மாட்டிக்கிடுவீங்க சரியா. ஸோ 0 கூட எந்த நம்பரையும் பெருக்கணும் தான் 0 வரமே தவிர ப்ளஸ் பண்ணால் 0 வராது. அதனால இன்ட்டு தான் கொடுத்துருவாங்க செக் பண்ணி போட்டுக்கணும் சரியா. அடுத்த வருஷம் பாருங்க 8 4 32 ரைட் வந்திருக்கு. பட் இங்கே மைனஸ் இருக்கு +(-). அப்போ உங்கள் ப்ளஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்போ கண்டிப்பாக என்ன இது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபால்ஸ் செகண்ட் கொஸ்டின் ட்ரூ தேர்ட் கொஸ்டின் ஃபால்ஸ் சரியா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பாருங்க இதில் வந்து ப்ராக்டிக்கலான கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பாருங்க அருமையான கொஸ்டின். 16 times ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர் சரியா என்ன சைன் கேட்குறாங்க. வாட் வில் பி த சைன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 16 times நெகட்டிவ் இன்டிஜர் அதாவது எக்ஸாம்பிளுக்கு -6 எடுத்துக்கலாம் அல்லது -6 எடுப்போமே நம்பர் எடுத்துருமே. -6 அப்படிங்கிறத நீங்கள் 16 times பெருக்குறீங்க ஓகேவா. -16 × -16 அப்ளோட் எத்தனை போடுறீங்க 14 போடுறீங்க. அப்படி 16 போடும்போது உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய சைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ -(-) எனக்கு என்ன வரும் ப்ளஸ் தான் வரும். ஸோ 2 times ஈவன் நம்பர் டைம்ஸ் நீங்கள் இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் அப்படி தான் வரும் ப்ளஸ் தான் வரும் புரியா. உங்களுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து மைனஸை பெருக்குனீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் அப்படி தான் வரும் உங்களுக்கு பாசிட்டிவ் சரியா பாசிட்டிவ். அதே இது 29 times போடுறீங்க அப்போ 6 times போடுறீங்க. ஸோ நெகட்டிவ் இன்டிஜராக நெகட்டிவ் நம்பரை
ஆட் டைம்ஸ் நீங்க பெருக்கினீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் உங்க என்ன தான் கிடைக்கும், ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் தான் கிடைக்கும், நெகட்டிவ் இன்டிஜர் சரியா. ஸோ மைனஸை வந்து ஈவன் டைம்ஸ் நீங்க பெருக்கினீங்க அப்படின்னா கிடைக்கிற பாசிட்டிவ், அதே மைனஸை ஆட் நம்பர் டைம்ஸ் நீங்க பெருக்கீங்க அப்படின்னா அது என்ன கிடைக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் இன்டிஜர் கிடைக்கும், நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். இங்க எக்ஸாம் கூட செக் பண்ணி பாத்துக்கலாம் சரியா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் செய்யணும் அவசியமே இல்லை, நீங்களும் என்ன பண்ணலாம் கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பார்க்கலாம். நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. ஸோ 35 × 22 ஸோ கண்டிப்பாக ஆன்சர் போப்பீங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும், 35 × 22 இருக்கும்போது 770 வரும். ஸோ என்ன இருக்கு மைனஸ் −770. அது இங்கே பாருங்க 10 × 9 −10 × −9 என்ன வரும், −90 வரும். ஸோ +90 இன்ட்ரல் போடுவீங்க. ஸோ 90 12 பெருக்கணும் அப்படினா ஆன்சர் என்ன கிடைக்கும், 1080 அப்படிங்க கிடைக்கும். அடுத்து பாருங்க இங்க என்ன பண்ணலாம், மைனஸ் எல்லாம் மைனஸ் 4 மைனஸ் இருக்கு, சீவன் நம்பர் மைனஸ் இருக்கு, என்ன பண்ணலாம் நீங்க பிளஸ்னு போட்டுக்கலாம். 8 9 72 போட்டுக்கோங்க, 6 7 42 ஒரு 42 போட்டுக்கோங்க. ஸோ 72 × 42 பெருக்கிக்கோங்க, பெருக்கின ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா +3024 பெருக்கி சால்வ் பண்ணுங்க சரியா. இது வந்து ரெண்டா போட்டு பெருக்கி நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் கரெக்ட் தானாங்க செக் பண்ணிங்க, ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து பாருங்க × 0 இருக்கு, ஸோ கண்ணை மட்டும் போட்டலாம், ஆன்சர் என்ன 0 போட்டலாம். அடுத்து பாருங்க 50 × 2 100 பட் என்ன மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் 100 போட்டுக்கோங்க. 25 × 4 ஒரு 100 மைனஸ் இருக்கு, இன்ட்டு ஒரு மைனஸ் 100 போட்டுக்கோங்க சரியா. அப்போ என்ன வரும், மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ ப்ளஸ் போடுவீங்க, ப்ளஸ் எத்தனை 0 இருக்கு, 4 0 இருக்கு, 1 போட்டு 1 2 3 4 அவ்வளோதான். இதான் வந்து 5th க்வெஸ்சனான ஆன்சர் சரியா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செக் த ஃபாலோயிங் ஃபார் ஈக்குவலிட்டி அண்ட் இஃப் தேர் ஈக்குவல். ஓகேவா, இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருந்தோம், அசோசியல் ப்ராப்பர்ட்டி, கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சம்ஸை சால்வ் பண்ணணும், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணலாம், 8 − 13 × 7. ஸோ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ஈக்குவல் அப்படிங்கிற ஈக்குவல் கிடையாது, ஏன்னா இது ப்ராப்பர்ட்டியில் வரல. ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன வரும், 8 − 13 என்ன வரும் உங்களுக்கு, 8 − 13 என்னன்னா உங்களுக்கு 8 வரும் கரெக்டா, 8 இல்லை தப்பு, 8 − 13 இல்லை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 வரும் சரியா. ஸோ −5 வரும் சார், மன்னிச்சுக்கோங்க, −5 வரும் சரியா. இங்கே 7 இருக்கு, ஸோ × 7 என்ன வரும், ஃபைனலாக −35 அப்படிங்க கிடைக்கும் கரெக்டா. இங்கே என்ன இருக்கு, 13 × 7 அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் முடிச்சிடணும் ஓகேவா. ஸோ 13 × 7 சார் 91. ஸோ 91 இங்கே என்ன 8 இருக்கு, ஸோ 8 × 9 கழிச்சிருங்க, என்ன வரும் கண்டிப்பாக 35 வர வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு கொடுத்துருவாங்களா, என்ன நாட் ஈக்குவல் டூ, ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் எந்த ப்ராப்பர்ட்டிக்கும் −1 வராது. என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், 7 × 8 −7 × 13 போட்டுக்கலாம். இதே இதை என்ன பண்ணலாம் நீ, 7 × 8 ப்ராக்கெட்டுக்குள்ளே −7 × 13 போட்டால் ப்ராப்பர்ட்டி வரும், டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி ட்ரூ போட்டுக்கலாம். பட் என்ன இல்லை அந்த மாதிரி இல்லை, ஸோ கண்டிப்பாக என்னது வராது, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வராது, நாட் ஈக்குவல் சரியா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்த அழிச்சிருவோம் அப்புறம் ஈஸியாக இருக்கும், டெலிட் ஓகே டெலிட் பண்ணிடலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, செகண்ட் க்வெஸ்சன் என்ன இருக்கு, செகண்ட் க்வெஸ்சனில் ப்ராப்பர்ட்டி வருமா, −6 − +8 × −4 அப்படினு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதுக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அது வராது சரியா, வருமா கண்டிப்பாக வராது சரியா. ஸோ என்ன பண்ணிக்கணும், −4 × −6 போட்டிருக்கணும், இப்போ −4 × +8 போட்டிருக்கணும். இங்கே தேவையில்லாமல் சைன் ப்ராக்கெட்டை மாற்றி போட்டிருக்காங்க, தேவையில்லாமல் ப்ராக்கெட்டை உங்களுக்கு என்ன பண்ணாங்க, மாற்றி போட்டிருக்காங்க. ஆனால் சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ன ஒரு ஆன்சர் வராது சரியா. செக் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம் நீங்கள், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும், இதுவும் செக் பண்ணி பாருங்கள், போல் மாஸ் யூஸ் பண்ணுங்கள், இங்கேயும் போல் மாஸ் யூஸ் பண்ணுங்கள், ரெண்டையும் பார்க்கும்போது என்ன வராது உங்களுக்கு, ஆன்சர்ஸ் ஈக்குவலாக வராது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்ணல, ஸோ ஃபால்ஸ். அடுத்த பாருங்கள் என்ன இருக்கு பாருங்கள், ஸோ 3 −4 +-ன்னு இருக்குது, என்ன பண்ணிக்கலாம், 3 × −4 போட்டுக்கணும். அடுத்த ப்ளஸ் நான் ப்ளஸ்ஸை போட்டுட்டு 3 × −10 போட்டுக்கணும், போட்டுருக்காங்களா, ஆமாம் 3 × −4 ப்ளஸ் போட்டிருக்காங்க, அப்போ 3 × −1 போட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ப்ராப்பர்ட்டி செட் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி ஓர் அடிஷன், கண்டிப்பாக இது வந்து ட்ரூ போட்டுக்கலாம். வேணால் செக் பண்ணுங்கள், இதுக்கு சால்வ் பண்ணி பாருங்கள், இதையும் சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரெண்டுக்கு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும் சரியா. ஸோ ப்ராப்பர்ட்டி மறந்து போச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸை போர்டு மாஸ்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணிடுங்க, சால்வ் பண்ணுற ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கா ஈக்குவல் போட்டுக்கோங்க, ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்ணும் போட்டுக்கலாம். சப்போஸ் ஆன்சர் ஈக்குவலாக வரலனா இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகல, ப்ராப்பர்ட்டி ராங் சொல்லி போட்டு முடிச்சிடணும் சரியா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 6th க்வெஸ்சன் பாருங்கள், சூப்பர் க்வெஸ்சன், ஈஸியான க்வெஸ்சன். டூரிங் சம்மர் வெயில் காலத்தில் வாட்டர் பானில் இருக்கிற தண்ணி வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 2 இன்ச் எவ்ரி வீக் எல்லா வாரமும், ஸோ எல்லா வாரமும் உங்களுக்கு என்ன ஆகுது, 2 இன்ச் என்னாச்சு, ஐயோ சாரி பிரேக். ஸோ எல்லா வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் வந்து ஒரு வாரத்துக்கு பெர் வீக் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் என்ன ஆகுது, உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது, கீழே பார்த்து போயிட்டு, காரணம் எவாப்பரேஷன், ஏன்னா வெயில் டைமு தண்ணியான ஆவியாகி போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரமும் 2
இன்ச்சு தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கேட்கறாங்க பாருங்க, வாட் இஸ் த சேஞ்ச் இன் த லெவல், அந்த வாட்டர் லெவல்ல வந்து என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. எப்போ? ஆறு வாரம் கழிச்சு. ஒரு வாரத்துக்கு 2 inches குறைத பண்ணா ஆறு வாரத்துக்கு கண்டிப்பா 6 into 2 அவ்வளவுதான். ஒரு வாரத்துக்கு 2 inches, ஆறு வாரத்துக்கு 6 into 2 12. சோ 12 inches ஆகும், ஒட்டுமொத்தம் உங்களுக்கு கம்மி ஆயிருக்கும். சரியா? நீங்க இது கொஸ்டின் கேட்கலாம், நாளுக்குள்ள போக போக வெயில் கூட்டே போவோம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து கோடு போக போக கூடி குறைஞ்சலாம் போவோம் அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்ல. சரியா? அவன் கொடுத்த கொஸ்டின் பாக்கணும்னாலதான், அது வெயில் நல்லா அடிக்குது குறவா அதெல்லாம் மேட்டரே இல்ல. அவன் கொடுத்துருக்கிறது டிக்ரீஸ் பை 2 inches எவ்ரி வீக், அவ்வளவுதான். அவனே கொடுத்தான், எல்லா வாரமும் 2 கொடுத்துறான். அப்ப கண்டிப்பா 6 into 12 போட்டு போயிட்டே வேண்டியதான். அது போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு அது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? 6 into 2 12 inches வந்து என்ன ஆகும், ஆறு வாரத்துல கம்மியா இருக்கும். பாருங்க, ஃபைண்ட் ஆல் பாசிபிள் பேர் ஆஃப் இண்டிஜர்ஸ் தட் கிவ்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் -50 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது -50 அப்படிங்கிற ஆன்சர் வரணும், அது வர்றது மாதிரி எத்தனை பேர் எடுத்துக்கலாம், எத்தனை மாதிரி பாசிபிள் பேர் எடுத்துக்கலாம் அப்படி மாதிரி கேட்கறாங்க. சரியா? இன்ட்டு பண்ணும்போது -50 வரணும்பா. அப்படி பண்றது என்ன பண்ண அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 50 பாத்தீங்களா, மைனஸ் விட்டுருங்க. இந்த 50 பாத்தீங்களா, அந்த 50 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 50 காரணம் சொல்லாம ஃபேக்டர்ஸ் அதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வரும், 50 வந்து எனக்கு 1 டிவைட் ஆகும், அப்புறம் 2 டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகும், அப்புறம் 10 டிவைட் ஆகும், 25 டிவைட் ஆகும், அப்புறம் 50 டிவைட் ஆகும். என்ன வேணும் பெருக்கும் போது எனக்கு என்ன வரணும், -50 வரணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், 1 ஐயும் 50 ஐயும் பெருக்கினா 50 வரும். அப்ப -1 into 50 ஒரு பேரா எடுத்துக்கலாமா? அடுத்த பேர் என்ன பண்ணலாம், இதே பேர 1 into -20 போட்டுக்கலாமா? ரெண்டு பேர் ஆச்சா? அடுத்த 2 ஐயும் 20 போட்டுக்கலாமா? சோ -2 into 20 போட்டுக்கலாமா? அடுத்து என்ன போடலாம், இது ஒரு பேரு, ஃபர்ஸ்ட் பேரு, இது செகண்ட் பேரு, இது தேர்ட் பேரு, அடுத்த ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா அதை மாத்தி போடலாம். சோ 2 into -20 பேர் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அது ஃபிஃப்த் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த எண்ணும் போடலாம், 5 into 10. சோ -5 into 10 போட்டுக்கலாமா? அடுத்து சிக்ஸ்த் பேர் என்னது, -10 into 5 போட்டுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எடுக்கலாம், 6 பாசிபிள் பேரை வந்து எடுத்துக்கலாம். நான் ப்ராய்ட் பண்ணும்போது -50 கிடைக்கிறதுக்கு ஆனால் செக் பண்ணி பாருங்க, 50 வரும், எல்லாத்தையும் வரும், ஆன்சர் வந்து எல்லாத்துக்கும் என்ன வரும், -50 வரும். வந்துச்சுன்னா எடுத்து கரெக்டு. ஸோ வருது. ஸோ மொத்தம் 6 பாசிபிள் பேர் வந்து நமக்கு கிடைக்கிறது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின், ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு -30? கொடுத்துருக்க 4 சாய்ஸில், 4 சாய்ஸுங்க இருக்கு, கொடுத்துருக்க 4 சாய்ஸில் வந்து எந்த ஆன்சருக்கு வந்து -30 வரும்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றா போட்டு பார்க்க வேண்டியதான். சரியா? போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக எதுக்கு வரும், இந்த 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். ஸோ -2 + -2 வரும், 5, 6, 30. ஸோ -30 கிடச்சிட்டா அப்போ ஆன்சர் வந்து டி சாய்ஸ், 4th ஆன்சர். இந்த 4th இங்கே வந்திருக்கணும், பட் டைப்பிங் மிஸ்டேக், 4 இங்கே சேர்த்தே போட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 4 தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின், பிச் ப்ராப்பர்ட்டி இல்லஸ்ட்ரேட்டட் பை தி இக்குவேஷன் 5 into 2. இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த இக்குவேஷனுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சரியா? என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா? ஸோ 5 into 2 + 5 into 5 இருக்கு, இங்கே 5 காமன் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 5 into 2 5 into 5 அப்போ பிரித்து கொடுத்துருக்காங்க. பிரித்து கொடுக்க மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சு உங்களுக்கு நல்லா பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்கு, அதை பார்த்துக்கணும், சைன் மாறிடக்கூடாது. சரியா? ஸோ 5 வந்து 2 and 5 பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் செக் பண்ணி பார்த்தலாமா, 5 into 2 10 + 5 into 5 25, ரைட்டா? இங்கே பாருங்கள், 2 + 5 7 into 5 இருக்கு. ஸோ 35, ரெண்டுக்கும் சேம் ஆன்சர். ஸோ ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின் பாருங்கள், 11 into -1 = -1 கொடுக்குறாங்க. இதெல்லாம் புக்கில் கொடுத்துனா எடுத்துருக்கேன். ஸோ 11 into -1 ஆன்சர் என்ன, -11. 11th கொஸ்டின், ஸோ -12 into -9 = -1 கொடுக்குறாங்க. ஸோ -12 into -9, -2 ப்ளஸ்ஸாக போயிடும். 12 9s are 108, கரெக்டாக 12 9s are 108. ஸோ ஆன்சர் வந்து +108 வரும். ஸோ என்ன ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் ஏ சாய்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர்ட்டு இருக்கும். சரியா? ஸோ இதோடு இந்த பார்ட் ஓவர். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில்ஸ் வரும். மறக்காமல் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாச்சும் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பை, டேக் கேர்.